வணக்கம் ஃப்ரிகோஸ், திஸ் இஸ் நேவியன். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் நம்ம யூ பிளாக் ஆர்ஜின் தென் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதுவாக போயிட்டோம். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக தான் இந்த வீடியோ. பிகாஸ் வந்து ஒரு செக்யூரான ப்ரௌசிங் அண்ட் செக்யூரான இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்காகவே நாங்கள் இந்த ஒரு ட்ராக் பேஸ் பண்ணி வீடியோஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அதோட லாஸ்ட் எண்டிங் அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம். இதுதான் அதோட லாஸ்ட் வீடியோ. ஸோ ஃபயர்ஃபாக்ஸை செட் பண்ணிட்டோம்னா நம்ம செக்யூர் ப்ரௌசிங் பண்ணுறதுக்காக ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஏன் ஃபயர்ஃபாக்ஸ் அப்படிங்கிற கூட நான் இதில் சொல்கிறேன். என்னென்ன செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணால் நம்ம செக்யூராக சர்ச் பண்ணிக்கலாம், ப்ரௌசர் இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ணலாம், சர்ஃப் பண்ணலான்றதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் இஸ் நேவியன், வெல்கம் டு நேவி பேர்ட். ஓகே ஃபிகர்ஸ், ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. இந்த வீடியோ எதுக்காகனா ஃபயர்ஃபாக்ஸில் ப்ரைவசி செட்டிங். ஏன் ஃபயர்ஃபாக்ஸ்னு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஃபயர்ஃபாக்ஸ்க்கான ரீசன் என்னென்னா, நம்ம இப்போ க்ரோம் ஆர் ஏஜ் மைக்ரோசாஃப்ட் ஏஜ் யூஸ் பண்ணுறோன்னா அதோட ரேம் கன்சம்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பேசிக்காக மோஸ்ட்லி நீங்கள் க்ரோம் தான் யூஸ் பண்ணுவீங்க, ஏஜ் யாரும் யூஸ் பண்ண மாட்டீங்க. க்ரோமே யூஸ் பண்ணோம்னா ஒரு நம்ம எத்தனை டேப்ஸ் வந்து மல்டிப்ளே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ, எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிகிட்டே இருக்கோமோ, இப்போ ஒரு 5 டேப் யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கேற்ற மாதிரி ரேம் கன்சம்ஷன் அதிகமாகிக்கிட்டே போகுமே தவிர குறையவே குறையாது. இதே நீங்கள் வந்து ஒரு க்ரோம் ரன் பண்ணிட்டு இருக்கப்பவே ஒரு சைமல்டேனியஸாக இன்னொரு லைக் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சிஸ்டம் ஸ்லோ டவுன் ஆகும். இந்த மாதிரி ப்ராசஸ்லேருந்து கிரேட்டாக எஸ்கேப் பண்ணுறதுக்காக தான் ஃபயர்ஃபாக்ஸ். நீங்கள் இதை மேஜராக யூஸ் பண்ணணும்னு நாங்கள் சொல்லலை, பட் ஒரு நம்ம சர்ஃபிங் பண்ணுறப்ப இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் சர்ஃப் பண்ணுறப்ப இதை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்கள் சைமல்டேனியஸாக ரன் பண்ணுற வேறு ஏதாவது ஒரு அப்ளிகேஷனாக இருந்தால் கொஞ்சம் அது ரேம் கன்சியூம் பண்ணி கொஞ்சம் அது கூட ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும், சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகாமல் இருக்கும். இதே ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் வராது. அது வந்து ரேம் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும் அண்ட் கஸ்டமைசேஷன் ஈஸியாக இருக்கும். க்ரோம் மாதிரி இல்லாமல் க்ரோம் எஜ்ஜு மாதிரி இல்லாமல் இதில் கஸ்டமைசேஷன் ஈஸியாக இருக்கும். இது பேசிக்காக ஒரு ஓப்பன் சோர்ஸுங்கிறனால இதை நம்ம ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நிறையா சேஞ்சஸ் மேக் பண்ணி நமக்கேற்ற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் என்டையராக. ஸோ நம்ம இதில் வந்து என்னென்ன மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணுறது, இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து சொல்கிறேன். வாங்க நம்ம அடுத்த பார்ட் கூட போகலாம். ஸோ அகெயின் நம்ம ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே லைக் யூ கேன் சி த 3 டாட்ஸ், இந்த 3 லைன்ஸ் இருக்கும். ஸோ இந்த 3 லைன்ஸை வந்து கிளிக் பண்ணால் இதில் மேஜராக நமக்கு ரொம்ப ஃபயர்ஃபாக்ஸில் முக்கியமான விஷயம் ஒன்று ஆட்ஆன்ஸ் அண்ட் த செகண்ட் ஒன் செட்டிங். ஆட்ஆன்ஸ் பற்றி பேசிக்காகவே நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோட எண்ட்லேயும் கொஞ்சம் டிப்ஸ் மாதிரி கொடுக்குறேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டைரெக்டாக செட்டிங்ஸ்குள்ளே டைப் பண்ணிடலாம். செட்டிங்ஸ் கொடுத்ததுமே லைக் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன பண்ணால் என்னென்ன ஆகும்னு மட்டும் சொல்லிடுறேன். தென் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரி ரெஸ்டோர் ப்ரீவியஸ் செஷன் சொல்லிட்டு இது எனேபிள் இருக்கும். இப்போது ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ நீங்கள் டக்குன் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆர் எல்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஜிமெயில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, லாகின் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை அந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஜிமெயில்னு சொல்லி உள்ளே போகிறப்பே உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்காமல் டேரெக்டாக உள்ளே போயிடும். இதே நீங்கள் ஸ்கூல் காலேஜ் ஒர்க் ஸ்பேஸில் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா அவங்க டைரெக்டாக மெயில்னு கொடுத்தாங்கன்னா நேராக அவங்க மெயிலுக்கு போயிடும். ஆர் எல்ஸ் வேறு ஏதாவது ஒரு சைட் கொடுத்தாங்கன்னா எந்த ஒரு லாகின் பெர்மிஷனும் கேட்காமல் டைரெக்டாக உள்ளே போயிடும். அந்த மாதிரி ஒரு சிக்கலை நீங்கள் சிக்காமல் இருக்கிறதுக்காக இது வந்து எக்ஸ்டர்னல் ப்ரொடெக்ஷன். வெளியில் இருக்கிறவங்க யாரும் நம்ம இதை யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரொடெக்ஷன். இன்டர்னல் ப்ரொடெக்ஷன் பற்றி கூட இருக்குது, அதையும் சொல்கிறேன். ஸோ இதை வந்து டிசேபிள் பண்ணிக்கோங்க. லைக் ஆல்வேஸ் செக் ஃபயர்ஃபாக்ஸ் டிஃபால்ட், இது டிஃபால்ட்டை செட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன், அது நமக்கு தேவையில்லை இப்போ. அண்ட் ஸோ இது எதுக்குன்னா லிங்க்கை வந்து நியூ டேபிள் ஓப்பன் பண்ணுறதுக்காக இதை நான் செக் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு லிங்க்கை நான் டேப் பண்ணுறேன்னா அது எனக்கு நியூ டேபிளில் தான் ஓப்பன் ஆகும், எனக்கு கரண்ட் டேபில் ஓப்பன் ஆகாது அப்படின்னு சொல்கிறதுக்காக இது ஒன்று. அண்ட் இதெல்லாம் வந்து ஃபாண்ட்டு சைஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் சேஞ்சஸ், இதெல்லாம் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து அப்டேட்ஸ்க்கு. ஸோ அப்டேட்ஸ்க்கு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கில் தான் இருக்கும். லைக் அப்டேட் வந்தவுடனே இது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிக்கும். ஸோ இதுதான் ரெக்கமெண்டட். இது இது வைக்கிறதுல ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். இது வந்து பேக்ரவுண்ட் சர்வீஸ் ரன் பண்ணி அது பேக்ரவுண்ட்லேயே இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுக்காக ஓகே, நோ ப்ராப்ளம். அது நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம். அண்டு லைக் இந்த நெட்ஒர்க் செட்டிங்ஸை கொடுத்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதுக்கான ப்ராக்சிஸ் பற்றி பேசிக்காக ஒரு
நாலேஜுக்காகவே இன்னொரு வீடியோ போடுவோம், கவலைப்படாதீங்க. இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இது என்னென்ன பண்ணால் என்ன ஆகும் மட்டும் சொல்லிடுறேன். லைக் நோ ப்ராக்சி கொடுத்தீங்கன்னா ப்ராக்சிஸே எதுவுமே ஒர்க் ஆகாது. ஆட்டோ டைரக்ட் ப்ராக்சி ஃபார் திஸ் நெட்ஒர்க் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு விபிஎன் போட்டுக்கீங்க, உங்கள் டிவைஸில் ஒரு விபிஎன் செட் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த விபிஎன் ரன் பண்ணிச்சுன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த விபிஎன் எடுத்துக்கும். அண்ட் தென் சிஸ்டம் ப்ராக்சி, உங்கள் சிஸ்டம்லேயே ப்ராக்சி அப்படின்னு சொல்லிட்டு செட்டிங்ஸில் போனீங்கன்னா இருக்கும், அந்த செட்டிங்ஸில் நீங்கள் எதாவது ப்ராக்சி செட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எடுத்துக்கும். அதனால் நீங்கள் விபிஎன் யூஸ் பண்ணுங்கள், விபிஎனை சப்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மேனுவல் ப்ராக்சி, ஸோ இது மேனுவல் ப்ராக்சி கொடுக்குறப்ப இந்த மாதிரி ஏதோ ஒரு ஐபி அட்ரஸ் நம்மளே செட் பண்ணி லைக் அந்த மாதிரி போர்ட்ஸ் கொடுத்துட்டு அண்ட் எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாக் 5, சாக் 4 அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். நான் வந்து சிஸ்டம் ப்ராக்சியாக வச்சுக்கிறேன், ஸோ செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இதில் நிறையா சேஞ்சஸ்லாம் இருக்குது, நான் ஏதாவது ஃபியூச்சர்ஸ் வந்து இதுக்காகவே வீடியோ போடுறோம், ஸோ டோன்ட் வரி. தென் ஹோம் வந்து ஹோமோட லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு, இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சர்ச், சர்ச்சில் பார்த்தோம்னா லைக் இது வந்து இதில் உங்களுக்கு எது ஈஸி, உங்களுக்கு எது ஓகே தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஓகே இட் இஸ் ஃபைன் அப்படிங்கிற தோணுது, நான் அதை செட் பண்ணியிருக்கேன். அண்ட் டிஃபால்ட் சர்ச் இன்ஜின் யோ விஷ், உங்களுக்கு என்ன டிஃபால்ட்டே நான் கூகுளே வச்சுருக்கேன், பிகாஸ் நம்ம எல்லாத்தையுமே இரேஸ் பண்ணிடுவோம், ஸோ கூகுள் யூஸ் பண்ணுறதுல கூகுள்னால் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் டக் டக்கோவை விட, ஸோ அதனால் நான் கூகுள் வச்சுருக்கேன். எனக்கு வந்து ப்ரொவைட் சஜஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ அதனால் சஜஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணுன்னா அதை டிசேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த சஜஷன்ஸுமே ப்ரொவைட் ஆகாது. நானும் டிசேபிள் பண்ணிடுறேன் லைக் ஐ டிசேபிள் இட். அண்ட் ஸோ தட்ஸ் இட் இதில். அடுத்து வந்து ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி. ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி வந்தோம்னா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டில் தான் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே இருக்கும், நீங்கள் ஸ்டாண்டர்டில் வைக்கிறதுனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் ஸ்ட்ரிக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக லைக் ஸ்ட்ரிக்ட்டுங்கிற வேர்ட்லேயே என்னென்ன ரொம்ப கண்டிஷ்னலாக அது வந்து ஃபாலோ பண்ணோம். ஸ்டாண்டர்ட்னா லிமிட்டட், நார்மலாக எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கும். ஸ்ட்ரிக்ட்னா வந்து இது இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷனல்லே ஃபாலோ ஆகும். லைக் இது எல்லாத்தையுமே பிளாக் பண்ணோம், மீடியா ட்ராக்கர்ஸ் அண்ட் கண்டென்ட்டு அந்த விண்டோஸ் ட்ராக்கர்ஸ்லாம் இருக்கும், கிரிப்டோ மைனர் அண்ட் லைக் ஃபைனலாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிடுறோம். அண்ட் கஸ்டமைசேஷன்னா இதில் இருக்கிற எல்லாமே தான் இருக்கும், பட் நமக்கு தேவையானதை நம்மளே செக் அவுட் பண்ணிக்கலாம், செக் இன் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் இதோட டிஃப்ரென்ஸ். நான் ஸ்டிக்லேயே வச்சுருக்கேன், உங்களுக்கு எது ஃபேவரோ அதை மாதிரி வச்சுக்கோங்க. டு நாட் ட்ராக், இந்த வந்து சிக்னல்ஸ் வந்து நீங்கள் ஆல்வேஸில் வச்சுக்கோங்க, பிகாஸ் ஆல்வேஸில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து எதாவது வந்து சிக்னல்ஸ் வருது, அதாவது உங்களை எதாவது ட்ராக் பண்ணுறாங்கன்னா நீங்கள் டு நாட் ட்ராக் அப்படின்னு சொல்லி சிக்னல்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணலாம். அப்படி சென்ட் பண்ணாலுமே ட்ராக் பண்ணுறதுக்காக சில இதெல்லாம் இருக்குது, அதுலேருந்து எப்படி எஸ்கேப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கூட ஆட்ஆன்ஸ்லாம் இருக்குது, ஸோ அந்த ஆட்ஆன்ஸ்லாம் கூட சொல்கிறேன். இதுக்கான வீடியோ ஸ்பெசிஃபிக்காக போட்டிருந்தோம், ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக இங்கே இருக்கிறது குப்பி அண்ட் கிளியர்ஸ் கீ வந்து கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து மேனேஜில் போனீங்கன்னா இருக்கும், ஸோ மேனேஜ் எக்ஸ்டென்ஷன் டேட்டா. ஓகே இதில் பார்த்தீங்கன்னா கிளியர் டேட்டா, வெப் கண்டென்ட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைமும் பண்ணலாம். ஆர் எல்ஸ் இதில் பார்த்தோம்னா இப்போ இது வந்து விண்டோஸ் வந்து ஒவ்வொரு டைமும் க்ளோஸ் பண்ணுறப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே டெலீட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் உங்களுக்கு மேலே சேஞ்சஸ் பண்ணுறப்பே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அண்ட் இதை வந்து பாஸ்வேர்டுக்காக யூஸ் பிரைமரி பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி இதை வந்து நீங்கள் வந்து செக்இன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் டிவைஸில் நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் சேவ் பண்ணுறீங்க, என்னோடய லேப்லேயே வந்து நான் வந்து சில பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணுறேன், நான் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேட்க பார்த்துருக்கீங்க, கூகுள் லாகின் பண்ணுறப்பெல்லாம் வரும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இதில் சேவ் பண்ணி வைக்கிறீங்க, உங்களுக்கு அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த யூஸ் பிரைமரி பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் அந்த பாஸ்வேர்ட் செக் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் லைக் இதுக்கு பாஸ்வேர்ட் என்டர் பண்ணால் தான் பார்க்க முடியும். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே செட் பண்ணல, நான் இது வந்து யூஸ் பண்ணுறதில்ல, ஸோ நான் கொடுக்கல. உங்களுக்கு அது தேவைன்னா நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். எனக்கு அது திரும்ப அந்த பிரைமரி பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இது வந்து சிங்க் ஆகாது, இந்த பாஸ்வேர்ட்ஸ் எதுவுமே உங்களுக்கு டிவைஸோட சிங்க் ஆகுது, வேறு ஏதோ டிவைஸ் இருந்துச்சுன்னா அந்த டிவைஸோட சிங்க் ஆகாது. ஸோ அதுதான் மேஜர் ஒரு திங். இது வந்து உங்கள் டிவைஸில் லோக்கலாக சேவ் ஆகிருக்குமே தவிர வேறு எந்த அவுட் சைட்லேருந்து வர நெட்ஒர்க்ஸ்லேருந்து தே கேனாட் ட்ராக் தோஸ், அவங்களால அதை பார்க்கவும் முடியாது. அண்ட் இதில் வந்து நான் வந்து ஆல்வேஸ் சூட் ப்ரைவேட் டேப்னு சொல்லி செட் பண்ணியிருக்கேன், எனக்கு ப்ரைவேட் டேப் வரணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருக்கேன், ப்ரைவேட் டேப்ஸ் மட்டும் வரும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் பாஸ், இந்த அட்ரஸ் பாஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு வந்து சர்ச் பார் மட்டும் போதும்.
சொல்லிட்டு சர்ச் பார் மட்டும் நான் எனேபிள் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே எனக்கு வராது. தென் பெர்மிஷன்ஸில் பார்த்தோம்னா லைக் லொக்கேஷன்ஸ் இதுக்கு வந்து டேப் பண்ணிங்க, செட்டிங்ஸ் டேப் பண்ணிங்கன்னா இதில் பிளாக் நியூ ரெக்வஸ்ட் ஆஸ்கிங் தி லொக்கேஷன் சொல்லியிருக்கும். ஸோ இதை செக் பாக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் செட்டிங்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது செட்டிங் வேறு ஏதாவது ஒரு இதுலேருந்து உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் வருது உங்கள் லொக்கேஷன் சேர்ந்திக்கிறதுக்கு அப்படின்னா உங்களுக்கு கேட்கவே கேட்காது பிளாக் பண்ணிக்கும். இது வந்து ஒயிட் லிஸ்டிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நீங்கள் ஒயிட் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த இந்த சைட் கேட்டால் மட்டும் எனக்கு விட்டுருப்பா, வேறு எந்த சைட் கேட்டாலும் விடாத பிளாக் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த இடத்துல ஒயிட் லிஸ்ட் வச்சுக்கலாம் நீங்கள். And same as, same for camera, also for the mic. Mic notification, எல்லாத்துக்குமே சேம் சேம் சேம். ஜஸ்ட் இதில் வந்து ஜஸ்ட் இதை டேப் பண்ணி நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா அது அப்ளை ஆகும். எனக்கு வந்து பாப்அப் விண்டோஸ்லாம் வர வேணாம், ஸோ அதை பிளாக்ஸ் பண்ணிடு. அண்ட் இது வந்து கலெக்ஷன்ஸ், இது வந்து டேட்டாஸ் வந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மொசிலாக்கு வந்து சென்ட் பண்ணணும். எனக்கு இந்த மாதிரி லைக் இந்த மாதிரி எரர்ஸ் இருக்குது, டேப் ஓப்பன் பண்ணுறப்ப எனக்கு ஒழுங்காக டேப் ஓப்பன் ஆகலை, அந்த மாதிரி பக்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு சென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் எனேபிள் தோஸ். இது எனேபிள் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு டேரெக்டாக போய்க்கும், அவங்க அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. நான் இப்போ டிசேபிள் பண்ணிடுறேன். செக்யூரிட்டி இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து சைட்ஸை வந்து சைட்ஸோட லிங்க் பண்ணுறதுக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்களே ஒரு சைட் வச்சுருக்கீங்க, அந்த சைட்டுக்கு வந்து பெர்மிஷன் இருக்குது, அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் போட்டுருந்தீங்க, லாகினே தேவையில்லை, லாகின் போடாமலே நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் லாகின் டேரெக்டாக அந்த சைட்டுக்கு போய்க்கலாம். இதை பற்றி டீட்டெயிலாக டெஃபினேஷனாக இன்னொரு வீடியோ சொல்கிறேன், டோன்ட் வரி. அண்ட் HTTPS மோட் வந்து லைக் இந்த ஆடான் பற்றி நான் சொல்லியிருந்தேன், இது வந்து ஆடான்ஸ் பற்றி. ஸோ பேசிக்காக அதே மாதிரி தான் நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு டிசேபிள் பண்ணிக்கேன், எனக்கு HTTP சைட்ஸ் வேணும்னாலும் அந்த சைட்ஸோடு எனக்கு லீக் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து டேஞ்சரஸ் கண்டென்ட்டையும் இந்த மாதிரி இதெல்லாம் பிளாக் பண்ணுறதுக்காகவே இதை வச்சுருக்கேன். ஸோ இது நீங்கள் எனேபிள் பண்ணுறதா எனேபிள் பண்ணிக்கலாம், மோஸ்ட் ப்ராப்ளி எனேபிள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் ஃபைனலாக செட்டிங்ஸ் பற்றி எக்ஸ்டென்ஷன் பற்றி சொல்கிறதுன்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ எக்ஸ்டென்ஷன்ஸ்க்காகவே ஸோ போஸ்ட் வந்து குக்கி மேனேஜர் வந்து குக்கீஸ்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக இப்போ நீங்கள் வந்து இன்னோவேட்டிவ் டேப்ல தான் மோஸ்ட்டாக ஓப்பன் ஆகும், அந்த மாதிரி செட்டிங்ஸில் வந்து செட் பண்ணிட்டோம், லைக் எத்தனை செட்டிங்ஸ் இருக்குது செட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இதை வந்து எனேபிள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் இன்னோவேட்டிவ் டேப்ல எக்ஸ்டென்ஷன்லாம் ஒர்க் ஆகாது, இதை எனேபிள் பண்ணால் மட்டுமே அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகும். இன்னும் சில ஆட்ஆன்ஸ்லாம் இருக்குது, குக்கி மேனேஜர் பார்த்தோம்னா குக்கீஸ் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காகவே யூஸ் பண்ணுறது. அண்ட் டார்க் ரீடர் சேம் ஆஸ் டாக் மோட் யூஸ் பண்ணுறதுக்காக HTTP சர்வீசஸ் வந்து ஃபுல்லாக HTTP சர்வீஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணணும், சேம் ஆஸ் இங்கே இருக்கிற மாதிரி லாஸ்டில் செட்டிங்ஸில் இருக்கிறது சேம் ஆஸ் திஸ். இதில் வந்து HTTP சைட்ஸ் வந்து நீங்கள் அலோவ் பண்ணுறது டிஸ்அலோவ் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது, பட் அதில் அப்படி கிடையாது. ப்ரைவசி பண்ணால் அந்த ஸ்ட்ராக்கர்ஸ்லாம் இருக்குது, அந்த ட்ராக்கர்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்அல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். யூ பிளாக் ஆஜின் தான் ஸ்பெசிஃபிக்காகவே ரெண்டு வீடியோஸ் அதுக்காகவே போட்டிருக்கோம், ஸோ அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. யூ பிளாக் ஆஜின் ஆட்ஸ் பிளாக் பண்ணலாம், ஸ்கிரிப்ட் பிளாக் பண்ணலாம், மேஜராக எல்லாமே பண்ணலாம். ஸோ இது ஆல் இன் ஆல் எல்லாருமே சொல்லிக்கலாம். தென் லாஸ்டாக இருக்கிறது யூசர் ஏஜென்ட் எதுக்குன்னா நம்ம சிஸ்டம்லேருந்து வேறு ஒரு சைட் லாகின் பண்ணுறோம்னா அவங்களுக்கு நம்ம என்ன சிஸ்டம்லேருந்து லாகின் பண்ணுறோம், என்ன ப்ரௌசர்லேருந்து பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஐடென்டிட்டியை மறக்கணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் யூஸ் தி யூசர் ஏஜென்ட்டில் பார்த்தோம்னா லைக் இந்த மாதிரி க்ரோம், ஆண்ட்ராய்டு நீங்கள் எதுக்கு வேணுமே ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், அண்ட் என்ன ப்ரௌசர் வேணுமோ ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். தெர் இஸ் நோ லிமிட்டேஷன்ஸ், பண்ணிகிட்டே யூ கேன் ஜஸ்ட் அப்ளை கண்டக்ட் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகும். யூ பிளாக் ஆஜின் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும், யூ பிளாக் ஆஜினுக்காக ஸ்பெசிஃபிக்காக வீடியோ போட்டுக்கு HTTP HTTPக்காகவே இது எனேபிள் பண்ண சொல்லி, இது எனேபிள் பண்ணால் ஒன்லி HTTP சர்வீஸ் மட்டும் தான் வரும். அண்ட் ப்ரைவேசி பேனர் ஃபுல்லாக எதாவது ட்ராக்கர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். இது குக்கீஸ் வந்து மேனேஜ் பண்ணுறது நம்ம எதுக்குனாலும் எல்லாத்துக்குமே குக்கீஸ் பிளாக் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிடலாம். ஃபைனலாக இருக்கிறது டார்க் ரூம், இதை வந்து சைட்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ இது வந்து இது நான் பேசிக்காகவே டார்க் தீம் தான் வச்சுருக்காங்க, ஸோ எனக்கு அது அப்ளை ஆகலை. தட்ஸ் இட், இதில் வந்து அவ்வளோதான் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ரௌசர் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் வந்து இதுக்கு செட் ஆகிடும், ஒரு ப்ரைவேட் செக்யூர்டான ஒரு ப்ரௌசராக மாறிடும். ஸோ மறக்காமல் இந்த சேனல்ஸ்லாம் மேக் பண்ணி உங்களை நீங்களே சேவ் பண்ணிப்பாங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோஸ் எல்லாம் செக் அவுட் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அண்ட் ஐகான்லேயும் வரும். மறக்காமலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோஸ் எதாவது பிடிச்சிருந்தா இன்ஸ்பிரேஷனாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தெரியலன்னா எதாவது கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் எதாவது சஜஷன்ஸ்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஏபிஎன்.